சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அனைத்து மக்களுக்கும் ஊடகத்துறைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் என்னோட அன்பான பண்பான பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சாதனையாளர், உலக தலைவர், ஒப்பற்ற தலைவர், கோடான கோடி ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, சமூக நீதி மறுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் உரிமை குரலாக ஒளிவிளக்காகவும் திகழக்கூடிய எங்களுடைய அன்பு தலைவர், எழுச்சி தமிழர், மக்கள் தலைவர், தியாகத் தலைவர், சமத்துவ தலைவர், சமூக நீதி போராளி, சனாதனத்தின் எதிராளி முனைவர் அன்னார் தோல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய வழிகாட்டுதல்படியும் அவர் இருக்கும் திசையை நோக்கி என்னுடைய கோரிக்கை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். 2-1 நாட்களுக்கு முன்பு ஓசூர் மாமன்றத்திலே அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஓசூர் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்திற்கு டாக்டர் கலைஞருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று மாமன்றத்தில் கோரிக்கை வைத்துள்ளார்கள். அந்த கோரிக்கை நான் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நான் வரவேற்கிறேன். அதேபோல ராஜாஜி பெயரையும் சூட்ட வேண்டும் என்று சில கேள்வி எழுந்துள்ளது. ராஜாஜ் என்பவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர். எனவே ராஜாஜி பெயரை சூட்ட வேண்டும் என்று கேள்வி வரும்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் பெயர்களையும் விளையாட்டு மைதானத்திற்கு சூட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கேள்வி எழுப்புகிறது, வலியுறுத்துகிறது. எனவே தற்பொழுது இருக்கக்கூடிய அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானம் என்பது பெயரு மிக அழகாகவும் பொருத்தமாக இருக்கிறது. அதை அவர் பெயரை சூட்ட வேண்டும், இவர் பெயரை சூட்ட வேண்டும் என்பது கேள்வி எழுப்புவது இது சமூக நீதி முரணானது. எனவே நீங்கள் இப்படி கேள்வி வைத்தால் நாங்களும் புரட்சியர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராசர், இப்படி இந்த மக்களுக்கும் இந்த தேசத்திற்கும் இந்த நாட்டிற்கும் தியாகம் செய்த எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர் பெயர்களை சூட்ட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைப்போம். எனவே இன்னும் முக்கியமான சில கோரிக்கைகள் இருக்கிறது. ஓசூரில் வந்து மாநகரத்தில் ஓசூர் வந்து மிகப்பெரிய ஒரு மாநகரம். இந்த மாநகரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை கிடையாது, தந்தை பெரியாருடைய சிலை கிடையாது, டாக்டர் கலைஞருடைய சிலை கிடையாது. இப்படி எண்ணற்ற தலைவருடைய சிலைகள் இல்லாமல் அவருடைய பிறந்த நாள் வந்தாலும் சரி, நினைவு நாள் வந்தாலும் சரி, அவர் அதை அனுசரிக்க முடியாமல் ஏதோ ஒரு படங்களை வைத்து எங்கே சந்து பொந்துகளை வந்து அவருடைய பிறந்த நாளை நினைவு நாளை கொண்டாடக்கூடிய அவலநிலையும் ஒரு மன உளைச்சலை தான் நாம் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் அந்த மாதிரி தலைவர்களுடைய சிலைகளை வைத்து பராமரித்து முக்கியமான சந்திப்புகளிலே ஒரு பூங்காவாக அமைத்து பராமரித்து செய்தால் மாநகராட்சி இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கும், பசுமையாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். எனவே மாநகராட்சி நிர்வாகம், மாமன்ற நிர்வாகம், மாமன்றத்தினுடைய மதிப்பிற்குரிய உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய மேயர், துணை மேயர் அவர்கள் தயவு கூர்ந்து இந்த தலைவர்களுடைய சிலைகளை ஓசூர் பகுதியிலே ஆங்காங்கே நிறுவி இயக்கி அமைத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் சார்பாகவும், ஓசூர் பொதுமக்கள் சார்பாகவும், சமூக ஆர்வலர் சார்பாகவும், எண்ணற்ற அரசியல் கட்சியுடைய பொறுப்பாளர் தலைவர்கள் சார்பாகவும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.